हाई गाइस सलारी एप्पड़ी இருக்கீங்க இப்போ நாம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா கேக் பார்க் ஈரோட்ல இருக்கிற கேக் பார்க்குக்கு தான் வந்திருக்கோம் இங்க நல்ல நல்ல கேக்கா கொடுத்துட்டு இருக்காங்க இப்போ இங்க வந்து நம்ம வீடியோக்கு கூப்பிட்டு இருக்காங்க உள்ள போய்ட்டு ஆத்தென்டிக்கான கேக்ஸ்லாம் உள்ள இருக்கு நம்ம போய்ட்டு வீடியோ எடுக்கலாம் வாங்க வீடியோ போலாம் இங்கே பர்த்டே பார்ட்டிக்கான செலிப்ரேஷன்லாம் இருக்குது நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேக்லாம் இங்கே ஃப்ரீசர் பண்ணி வச்சுருக்காங்க அப்படியே நம்ம அவர்கிட்ட பேசிட்டு என்னென்ன இருக்குதுன்னு நம்ம கேட்டு உங்களுக்கு நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். இப்போ இங்கே என்னென்ன கேக் கொடுத்துட்ருக்கீங்க எவ்வளோ ப்ரைஸு எப்படிலாம் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா பட்டர் க்ரீம் அண்ட் ஃபஸ்ட் க்ரீம் ரெண்டு வெரைட்டிஸ் இருக்குதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பட்டர் க்ரீம் பார்த்தீங்கன்னா வெண்ணிலா பைனாப்பிள் பிஸ்தா ஸ்ட்ராபெரி பட்டர்ஸ்காட்ச் சாக்லேட்டு இது எல்லாமே இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு ஃபஸ்ட் க்ரீம்ஸில் பார்த்தீங்கன்னா பிளாக் ஃபாரஸ்ட்டு ஒயிட் ஃபாரஸ்ட்டு ப்ளூபெரி ஸ்ட்ராபெரி பட்டர்ஸ்காட்ச் சாக்லேட்டு ரெகுலர் இது மாதிரி ஃப்ளேவர்ஸ் இருக்குது. இப்போ நம்ம கிரியேட்டிவான கேக் எல்லாமே நம்ம பண்ணுறோம். அதாவது இப்போ ஈரோட்டில் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன கேக் கேட்குறீங்களோ அதை நம்ம அப்படியே டிசைனாக கொடுத்துருவோம். அது இப்போ நீங்கள் உதாரணம் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் இதை பார்த்துட்டு கூட ஃபாண்டன் கேக் இருக்குது. இதெல்லாம் என்னன்னா டாய்ஸ் இது எல்லாமே டாய்ஸ் ஒர்க்கு இது எல்லாமே இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபாண்டன் டாய்ஸ் இது சாப்பிட்டா எதுவும் ஆகாதா இதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை சுகர் பேஸ்ட் ஒர்க்கு தான் அது அதனால் நோ ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை எடிபிள் தான் எல்லாமே சாப்பிட்றது அப்படின்னா நல்லாயிருக்கும். உங்களுக்கு டிசைன்ஸ் நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை நம்ம அப்படியே கிரியேட்டிவாக பண்ணி கொடுத்துருவாரு. குவாலிட்டி வைஸ் எல்லாமே பரவாயில்ல. இப்போ இந்த மாதிரி கேக்லாம் ஸ்டார்டிங் எவ்வளோ வருங்கண்ணா ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 600 ஸ்டார்டிங்கு அப்போ டிசைன் பண்ணும்போது நம்ம ரேட்டு மாறும். இப்போ இதே நீங்கள் கிரியேட்டிவான கேக் போட்டிங்கன்னா 1000லேருந்து நமக்கு ரேட் பண்ணிட்டு ஒரு சில கடையில் 2000 சொல்கிறாங்க ரெட் வெல்வெட்டு நீங்கள் எவ்வளோ கொடுத்துருக்கீங்க நம்ம பார்த்தீங்கன்னா ரெட் வெல்வெட் வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் 900 கொடுத்துருக்கோம். அது பார்த்தீங்கன்னா சீஸ் கேக்கு உள்ள லேயரில் ஃபுல்லாக சீஸாக இருக்கும் எல்லாமே நல்லா இருக்கும் குவாலிட்டி வைஸ். இப்போ எனக்கு இப்போ கேக் சாப்பிட்ற மாதிரி தான் எந்த கேக் நான் சாப்பிட்லாம் இப்போ எல்லாரும் அதிகமாக வாங்குற கேக் எது இப்போ இப்போ ஃப்ளேவர்ஸ் பார்த்தீங்கன்னா பட்டர்ஸ்காட்சு ரெட் வெல்வெட் இது எல்லாமே நல்லா போயிட்டு இருக்குது. இப்போ நீங்கள் ப்ளூபெரி கேக்னு பாருங்களேன் எதுனா ப்ளூபெரி ரெகுலர் இது ப்ளூபெரி இது இது வந்து ஃபில்லிங்கு நீங்கள் ப்ளூபெரி பழம் சாப்பிட்டா என்ன டேஸ்ட் கிடைக்கும் உங்களுக்கு அந்த ஃப்ளேவர்ஸ் இருக்குது நல்லா இருக்குது சாப்பிட்டு அப்படியே சாப்பிட்லாம். ரைஸ் ப்ளூபெரி கேக்காங்க ஆமாம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிலோ 750 அது நல்லாயிருக்கும். ரைஸ் இது பார்த்தீங்கன்னா இப்போ ப்ளூபெரி கேக் நான் அண்ணா நம்ம கொடுத்துருக்காரு நம்ம சாப்பிட்டு எப்படின்னு சொல்லிடலாம். ஆனால் பார்த்தீங்கனாலே நான் எக்லெஸ் ஆனது எக்லெஸ் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் நிறையா க்ரீம்ஸ் வச்சு அந்த பன்ஸ்லாம் வச்சு கொடுத்துருக்காங்க. இது பார்த்தா அந்த திராட்சை க்ரீம் சாப்பிட்ற மாதிரி இருக்குது. ஆமாம் ப்ளூபெரி அந்த ஃப்ளேவர்ஸ் இருக்குது நல்லாயிருக்கும். உங்களுக்கு சாஃப்ட்னஸ் எல்லாமே பக்கம் நல்லா இருக்குங்கண்ணா அது டேஸ்ட் நல்லா இருக்குது. இப்போ இதை பற்றி கொஞ்சம் சொல்லிடுங்க இதில் என்ன சாக்லேட் டோனட் இருக்குது இது ஃப்ளேவர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரஃபிள் பேஸ்லேயே உங்களுக்கு வரும். இதில் மேலே ட்ரஃபிள் டிப் பண்ணிப்போம் உள்ளே இன்டாக்ட் பண்ணி உங்களுக்கு ட்ரஃபிள்லேயே வரும் நல்லா டோனட் உங்களுக்கு இது ரேட் ஆகும் இது 25 rupees இருக்குது. கைக்கு இப்போ வந்து நம்ம டோனட் வாங்கியிருக்கோம் இது வந்து 25 rupees ஆகும். இது சாப்பிட்டு எப்படின்னு நான் சொல்கிறேன் வெயிட் பண்ணுங்கள். நல்லா சூடாக தாங்க இருக்குது சூடாக மாட்டாக இருக்குது அப்படியே ஒரு பீஸ் கையா ஸ்பூனெல்லாம் செட் ஆகுது கையிலே சாப்பிடும். மேலே அந்த க்ரீம் போட்டிருக்கிறது வந்து ஆத்தென்டிக்காக இருக்குது நல்லா இருக்குது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது ப்ளஸ் க்ரீம் மாதிரி தான் இருக்குது. இப்போ அந்த ஃபோட்டோஷாப் மாதிரி கேக்லாம் பண்ணி தெரியும் அதெல்லாம் பண்ணி அதெல்லாம் எவ்வளோங்கண்ணா வரும் அது பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ப்ரைஸ் 750 வரும் 1 kg. நீங்கள் என்ன ஃபோட்டோஸ் கொடுக்குறீங்களோ அது அப்படியே நம்ம எடிபிளாக உள்ள ஸ்ட்ரீட் வச்சு கொடுத்துருவாங்க அதெல்லாம் சாப்பிட்ற மாதிரி தான் சாப்பிட்றவங்க எல்லாமே சாப்பிட்ற ஐட்டம். இப்போ இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க சொல்லியிருக்கேன் ஓகே. இதில் பார்த்தீங்கன்னா பிஸ்கெட்ஸ் ஃபுல்லாக நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். அதில் பாதாம் பிஸ்கெட்டு பட்டர் பிஸ்கெட்டு கேஷ்யூ நட்ஸு ஓமோ பிஸ்கெட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா மக்ரோன்ஸ் இருக்குது இது ஃபுல் அண்ட் ஃபுல் முந்திரியெல்லாம் வச்சுருக்கு ரஸ்க் இருக்குது ப்ரெட்டு அன்றைக்கி தேவைக்கு மட்டும் நாங்கள் போட்டுட்ருக்கோம். கடையில் எவ்வளோ சேல்ஸ் ஆகுது அது மட்டும் தான் போடுவோம் நாங்கள். அதனால் இது எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக பண்ணி கொடுத்துட்ருக்காரு எல்லாமே. நான் ஸ்விக்கி சமேட்டோலாம் உங்களுக்கு ஸ்விக்கி சமேட்டோ அதில் அதுலேயே உங்கள் ஆப்பில் போட்டிங்கன்னா அது இருக்கும் உங்களுக்கு அதில் நீங்கள் கேக்ஸ் ஃபுல்லாக மெயினாக ஆர்டர் பண்ணுறதுனால நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டாண்டர்ட் பர்கர் அதெல்லாம் எவ்வளோன்னு வருது ஸ்டார்டிங் 75 rupees ஸ்டார்டிங் ஆகுது. என்ஜிஓ காலனியில் இருக்குது அதாவது நியர் கவுன்ஸ் ரெடிமேடு நீங்கள் செந்தில் மணிசிட்டி ஹாஸ்பிட்டல் அந்த ஆப்போசிட்டில் வந்து உள்ளே வந்தீங்கன்னா நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு 200 meters தான் நம்ம கடை இருக்குது. நீங்கள் வெப்சைட்டில் போய் நீங்கள் எப்படி பார்க்கலாம் நிக்கித் கேக் பார்க் டாட்காம் போய் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே இருக்குது. இன்ஸ்டா பேஜும் உங்களுக்கு இருக்குது அதிலே நீங்கள் பார்த்துக்கலாம். निकित केक पार्क அப்படின்னு போடினா உங்களுக்கு இன்ஸ்டா பேஜ்ல எத்தனை ஷோரூம்னா இருக்கு? இது ஒரு ஷோரூம் தான். கேக் மெயின் கேக் மட்டும் ஃபுல்லா ஃபுல் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க என்ன கேக் கேக்குறீங்களோ அதை பண்ணிட்டு இருக்கோம். பெஸ்டா பண்ணி கொடுத்துறோம். டேஸ்ட் வைஸ் உங்களுக்கு எல்லாமே சூப்பரா இருக்கும். பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இது எல்லாமே ஃபவுண்டன்ட் வர்க். இது எல்லாமே இதுல நீங்க யூனிகார்ன் இது அப்படியே கட்டுங்க. இதோட முடிஞ்சிருச்சு. அதுக்கு ஆங்கிள் பேட் மாடல்ஸ் இது எல்லாமே வந்து நம்ம பண்ண டிசைன்ஸ் எல்லாமே இருக்கு. இதில் என்ன கேட்டாலும் நீங்கள் பண்ணி கொடுத்துருவீங்க. இது பீஸா டைப்பில் இது மாடல்ஸ். இது பீஸா அந்த டைப்பில் பீஸா மாதிரி கேட்டாங்க. பீஸா மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம். நம்ம என்ன டைப்பில் கேட்டாலும் நீங்கள் பண்ணி கொடுத்துருவோம். கார் மாதிரினா கார் மாதிரி பண்ணி கொடுத்துக்கலாம். டோரிமேன் வாங்கிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர்கிட்ட கடைக்கு வந்துருக்காரு. அவர்கிட்ட நான் பேசிக்கலாம். ஆனால் சொல்லுங்கள், கடையில் எப்படிலாம் இருக்குது, என்னென்ன கொடுத்துட்ருக்காங்க, எப்படி இந்த கடைக்கு வருங்க? நான் இங்கே தான் ஜோன்ஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். டீச்சர்லாம் நான் வந்து இங்கே தான் சாப்பிட வருவேன். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் கேக் சாப்பிட வந்துருக்கேன். உங்களுக்கு எப்படி இருக்குது? நல்லா வந்து எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக. டேஸ்ட் வைஸ் எப்படி இருக்குது? டேஸ்ட்டு சூப்பர். தேங்க்யூ. கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்து சாக்கோலாவான்னு ஒரு இது ஒன்று வாங்கியிருக்கோம். பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் உங்களுக்கு. எஸ்என்ஸ் பாருங்க, அப்படியே சாக்லேட்டாக ஊறுது. நம்ம ஒரு பைட் போயிடலாம் எப்படி இருக்குன்னு. சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேக் கொடுத்துருக்காங்க. கேக்குக்குள்ளே வந்து சாக்லேட் லாவாக இருக்குது. எப்படிங்கன்னு நம்ம ட்ரை பண்ணிடலாம். கைஸ், அந்த கசப்புத்தன்மை இல்லாமல் நல்லா ஒரு ஃப்ளேவரில் இருக்குது. நல்லா சாக்லேட் ஃப்ளேவர் அப்படியே இருக்குது. கைஸ், நல்லாயிருக்கு. கைஸ், சூப்பராக இருக்குது. வெரி நைஸ். கைஸ், இது பார்த்தீங்கன்னா 40 ரூபாய்க்கு செம்ம ஒர்த்து. நீங்கள் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதெல்லாம் நம்ம சாப்பிட்டாச்சு. இது அப்படியே நம்ம ஓரமாக வச்சுட்டு பிளாக் ஃபாரஸ்ட் கேக் அண்ணா நம்ம கொடுத்துருக்காரு. அது எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துடலாம். ஓப்பன் பண்ண அப்படியே சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. அப்படியே நம்ம ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட்றோம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நல்லா ஃப்ரெஷ் க்ரீமாக இருக்குது. கைஸ், வேறு லெவல் டேஸ்ட்டு. வந்து இங்கே மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். கடையோட அட்ரஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். எல்லாமே சூப்பராக இருக்குது. மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே கைஸ், அடுத்த நல்ல வீடியோலாம் உங்களை நான் பார்க்குறேன். அது வரைக்கும்.